அதிகாரம் 16 பொறையுடைமை, குறள் எண் 160. உண்ணாது நோற்பர் பெரியார், பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இதில் யாரோட ஒப்புமை செய்கிறாங்கன்னா, திருவள்ளுவரவங்க, அதாவது பொறுமை காத்தவங்கள, பெரியோர்களோட. எப்படிப்பட்ட பெரியோர்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். உண்ணாது நோற்பர் அப்படின்னா, இப்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உண்ணாது, அவங்களோட உடலை வருத்தி சுய கட்டுப்பாடோடு நல்லொழுக்கம் பழக வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம பெரியோர் அப்படின்னு நம்ம மதிப்போம். எல்லாருனாலையும் அவங்க வந்து மதிக்கப்படுவாங்க. உண்ணாது நோற்பர் பெரியோர் அப்படின்னா, சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தை எல்லாம் பின்பற்றி உண்ணாது ஒரு விஷயத்துக்காக நோன்பு நோற்று அதன்படி கரெக்டாக நம்மளோட வாழ்க்கையை வந்து நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்படி கூட சொல்லலாம், நம்ம உண்ணாது நோற்று தவம் இருந்து கடவுள் நமக்கு வந்து நம்ம அருள் புரியணும் அப்படின்றதுக்காக கடவுள் நெறியை பின்பற்றி அவங்கள வந்து தொழுது அவங்க வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உண்ணாது நோற்பர் பெரியார், சரி இதை வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிறர் சொல்லும், பிறர் சொல்ல கேட்கும், பிறர் யாராவது சொல்லும் இன்னா சொல். இன்னா சொல் என்னது, துன்பம் தரக்கூடிய சொல். அதை தான் நம்ம போன குரல்லே பார்த்தோம். துன்பம் தரக்கூடிய சொல், பிறர் சொல்லக்கூடிய துன்பம் தரக்கூடிய சொல்லை பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். இந்த இடத்துல நோற்பார் அப்படின்னு என்னன்னா, பொறுத்து கொள்பவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம போன குரல்லே பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிறர் சொல்லும் இன்னா சொற்களை நோற்பாரின் பின் அப்படின்னு என்னன்னா, பின் இவங்களுக்கு பின்னாடி தான் அவங்களே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிறர் கூறக்கூடிய இன்னா சொற்களை யார் ஒருவர் பொறுத்து கொள்கிறாரோ அவருக்கு பின்தான், அதாவது அவருக்கு பின்தான் பெரியோர்களாகிய இந்த மாதிரி தவம் கிடந்து தனது வாழ்க்கையை நடத்துபவர்களே கருதப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக ஒப்புமை செஞ்சு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பேற்பட்ட பெரியவர்களாக ஒருத்தவங்க இருந்தாலும், அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க இன்னா சொற்களை கூறிட்டு அதை பொறுத்துட்டு போனவங்களுக்கு பின்னாடி தான் வைத்து அவர்கள் போற்றப்படுவார்கள், பொறுப்பவர்களே எப்பொழுதும் முன்னிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு அழகாக அந்த குறளில் திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். உண்ணாது உடலை வருத்தி சுய கட்டுப்பாடோடு தவமிருந்து நல்லொழுக்கம் பழகுபவர் பெரியோராவர். அவர்களை விடவும் ஒருபடி மேலாக கருதப்படுவோர் யாரெனில், பிறர் கூறுகின்ற தீமை விளைவிக்கும் சொற்களை பொறுத்து கொண்டு அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் இருப்பவரே ஆவர். நன்றி. நாளைக்கு வேறொரு குறளில் சந்திக்கலாம்.